ஆப்ஜெக்ட் லோனிங் பத்தி பாக்க போறோம் ஆப்ஜெக்ட் லோனிங்னா என்னன்னா ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி அப்படியே எக்ஸாக்ட் டீடைல்ஸோட எனக்கு இன்னொரு ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா அப்போ நம்ம ஆப்ஜெக்ட் க்ளோனிங் பண்ண வேண்டியது இருக்கும் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதுக்குள்ள டிபார்ட்மெண்ட் ஐடி அண்ட் நேம் இருக்கு ஸ்டூடெண்ட் அப்படின்ற கிளாஸ்க்குள்ளார ஸ்டூடண்டோட ஐடி நேம் அப்புறம் அவங்க என்ன டிபார்ட்மெண்ட்னே நான் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால இந்த டிபார்ட்மெண்ட் கிளாஸ்க்கே இதுக்குள்ளார நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த டிபார்ட்மெண்ட் கிளாஸ்க்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதிடலாம் சிம்பிளா இந்த டேட்டாவை இனிஷியலைஸ் பண்றதுக்காக அதே மாதிரி ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கும் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபஸ்ட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்க்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம் ஒன் ஃபிசிக்ஸ் அப்படின்னு கொடுத்து நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் எஸ் ஒன் அப்படின்னு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த எஸ் ஒன் அப்படின்ற ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா இந்த எக்ஸாக்ட் டீட்டெயில்ஸோடு எனக்கு இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் வேணும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆப்ஜெக்டை க்ளோன் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஸ்டூடண்ட் S2 equal to S1 அப்படினு குடுத்தேனா என்ன ஆகும்னா எனக்கு க்ளோனிங் நடக்கவே நடக்காது S1 உட reference மட்டு S2 லியும் store இது ரெண்டுமே ஒரே object பண்ணிக்கிட்டு இருக்கும் memoryல இப்போ இதுதான்

இந்த ஆப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸோட டெஃபினேஷன் ஓப்பன் ஆகும் இதில் போய் பார்த்தீங்கன்னா க்ளோன் அப்படின்ற ஒரு மெத்தடை ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம அந்த க்ளோன் அப்படின்ற மெத்தடை தான் யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போது பட் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிட முடியாது எஸ் ஒன் டாட் க்ளோன் அப்படின்னு யூஸ் பண்ணிட முடியாது நம்ம நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கும் நான் என்னென்னு ஒன்றுனா உங்களுக்கு சொல்கிறேன் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க இந்த மாதிரி எஸ் ஒன் டாட் க்ளோன்னு அது கால் பண்ண அலோவ் பண்ணாது அது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுன்னா இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை தானே க்ளோன் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்குள்ளார இந்த க்ளோன் அப்படின்ற மெத்தடை நம்ம ஓவர் ரைட் பண்ணணும் அப்படின்னு அதை எதிர்பார்க்கும் நம்ம இந்த க்ளோனுன்ற மெத்தடை ஓவர் ரைட் தான் ஓ ஓகே அப்போ ஸ்டூடெண்ட்டை நம்ம க்ளோன் பண்ணலாம் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் இருக்குது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கும் ஸோ அதனால நம்ம இப்போ இங்கே ஓவர் ரைட் பண்ணி ஆகணும் இங்கே அதை ப்ரொடெக்டடாக கொடுத்துருக்காங்க அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற டைப்பை தான் அதை ரிட்டர்ன் பண்ண போகுது ஸோ இங்கேயும் நம்ம அதே மாதிரி தான் கொடுத்தாகணும் ப்ரொடெக்டட் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற டைப்பை ரிட்டர்ன் பண்ண போகுது உள்ளுக்குள்ளார ஜஸ்ட்டு சிம்பிளாக ரிட்டர்ன் சூப்பர் டாட் க்ளோன் அப்படின்னு அந்த சூப்பர் கிளாஸ்குள்ளார இன்வோக் பண்ணிவிட்டா மட்டும் போதும் வேற எதுவுமே நம்ம செய்ய தேவையில்ல நம்மளா தனித்தனியாலாம் எடுத்து காப்பி பண்ணிட்டுலாம் இருக்க வேணாம் அந்த வேலையெல்லாம் எப்படியும் இந்த ஆப்ஜெக்ட் கிளாஸ்குள்ளார இருக்கிற க்ளோன் மெத்தடே செஞ்சிடும் அந்த க்ளோன் மெத்தடை இங்க இன்வோக் பண்ணி விடுறோம் இந்த க்ளோன் பண்ற வேலையை நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தடை இங்க இன்வோக் பண்றோம் அவ்வளோதான் இந்த இடத்துல நான் வச்சு பார்த்தேன்னா டைப் மிஸ் மேட்ச்னு வருது கெனாட் கன்வெர்ட் ஃப்ரம் ஆப்ஜெக்ட் டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு வருது இந்த கிளோன் என்ற மெத்தட் ஆப்ஜெக்ட் டைப்பை தானே ரிட்டர்ன் பண்ணுது ஸோ so, object return ஆகும்போது மறுபடியும் அதுக்கு student store பண்ண தெரியலை நம்ம தான் student ஸ்டூடண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி store பண்ணு அப்படின்னு இந்த மாதிரி டைப் கேஸ் பண்ணணும் அப்போ தான் கரெக்டாக ஒர்க் ஆகும் இதை தவிர இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா unhandled எக்ஸெப்ஷன் டைப் க்ளோன் நாட் supported exception வருது இந்த இடத்துல ஆட் த்ரோஸ் டிக்ளரேஷன் இருக்குல்ல அதை நான் கொடுக்குறேன் த்ரோஸ் க்ளோன் நாட் supported exception வந்துடுச்சு அதே மாதிரி இந்த இடத்துலையும் இப்போ நான் இங்கே செக் பண்ணி பார்த்தேன்னா அதே தான் வருது இங்கேயும் நான் த்ரோஸ் டிக்ளரேஷன் கொடுத்துட்றேன் மெயின்லியும் த்ரோஸ் க்ளோன் நாட் சப்போர்ட்டட் எக்ஸப்ஷன் அப்படின்றது இன்க்ளூட் ஆகிடுச்சு இப்போ நான் இதை ஜஸ்ட்டு ரன் மட்டும் பண்ணி காமிக்கிறவங்களுக்கு ரன் பண்ணாலே எனக்கு எக்ஸப்ஷன் வருது என்ன எக்ஸப்ஷன்னா க்ளோன் நாட் சப்போர்ட்டட் எக்ஸெப்ஷனே வந்துடுச்சு நம்ம எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோம் இருந்தாலும் க்ளோன் நாட் சப்போர்ட்டட் எக்ஸெப்ஷன் இங்கே நம்ம த்ரோ பண்ண சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த எக்ஸப்ஷனே நமக்கு ரன் பண்ணும்போது வருது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணால் பத்தாது நம்ம இன்னொரு முக்கியமான வேலை செய்யணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் நம்ம க்ளோனபிள் அப்படின்ற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணுறேன் எனக்கு அந்த எரர் வரல ஒரு ஆப்ஜெக்டை க்ளோன் பண்ணணும்னா first நம்ம என்ன செய்யணும் க்ளோன் அப்படின்ற இந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட் ஓட ஆப்ஜெக்டை தான் clone பண்ண போகிறோம் அதனால அந்த கிளாஸ்க்குள்ளார க்ளோன் மெத்தடை இந்த மாதிரி ஓவர் ரைட் பண்ணணும் பண்ணும்போது ஜஸ்ட் சூப்பர் டாட் க்ளோன் உள்ளே கால் பண்ணால் போதும் பட் இந்த method வந்து த்ரோஸ் க்ளோன் நாட் supported எக்ஸப்ஷனை நம்ம இங்கே இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணி ஆகணும் அதே மாதிரி மெயின் குள்ளியும் அதே த்ரோஸ் க்ளோன் நாட் சப்போர்டட் எக்ஸப்ஷன் கொடுக்கணும் இதெல்லாம் தவிர அந்த கிளாஸ் வந்து க்ளோனபிள் அப்படின்ற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால சக்சஸ்ஃபுல்லாக க்ளோன் பண்ண முடியும் இந்த க்ளோனபிள் அப்படின்ற இன்டர்ஃபேஸ்க்குள்ளார க்ளோன் மெத்தட் கிடையாது அது ஆப்ஜெக்ட் கிளாஸ்க்குள்ளார தான் இருக்கு இருந்தாலும் இந்த மாதிரி வியர்டான ஒரு ரெக்குவைர்மெண்ட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க இப்படி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஜாவால நிறையா ஜாவா டெவலப்பர்ஸே வந்து இந்த டிசைனை மாத்தணும் இது சரியில்லை அப்படின்னு தான் ஃபீல் பண்றாங்க ஏன்னா க்ளோன் அப்படின்ற மெத்தடை ஓவர்ரைட் பண்ணணும் அது க்ளோனபிள் இன்டர்ஃபேஸ்க்குள்ளார இருக்குது அப்படின்னு சொன்னாலாவது பொருத்தமாக இருக்கும் ஓகே அந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அந்த மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இந்த க்ளோன் மெத்தடோ ஆப்ஜெக்ட் கிளாஸ்குள்ளார இருக்குது ஆனாலும் நீங்கள் க்ளோனபிள் அப்படின்ற இந்த இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட டிக்ளரேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அதில் வெறும் க்ளோனபிள் இன்டர்ஃபேஸ் தான் இருக்குது அதுக்குள்ளே எதுவுமே இல்லை அந்த இன்டர்ஃபேஸ்குள்ளார எதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் குளோனபிள் அப்படின்னு நம்ம சொன்னாதான் நம்ம வந்து குளோன் பண்றதுக்கு பெர்மிஷன் தரோம்னு அர்த்தம் ஓகே ஸ்டூடெண்ட் கிளாஸோட ஆப்ஜெக்ட்னா அதை நம்ம குளோன் பண்ண அலோவ் பண்ணலாம் அப்படின்ற அந்த பெர்மிஷனை கொடுக்கறதுக்காக ஜஸ்ட் நேம் சேக்குக்கு ஒரு லைனை இந்த இடத்துல நம்ம இன்க்ளூட் பண்றோம் அவ்வளவுதான் இதை நம்ம கொடுக்காம விட்டுட்டோம்னா இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகும் இம்ப்ளிமெண்ட்ஸ் க்ளோனபுள் அப்படின்றத கொடுக்கலன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அப்போ இந்த எக்ஸப்ஷன் தான் த்ரோ ஆகும் நம்ம தான் மெத்தடெல்லாம் ஓவர்ரைட் பண்ணி வச்சுருந்தாலும் இம்ப்ளிமெண்ட்ஸ் க்ளோனபிள்னு கொடுத்தா தான் நம்ம அந்த ஆப்ஜெக்டை க்ளோன் பண்ணுறதுக்கான பெர்மிஷனை கரெக்டாக கொடுத்துருக்கோன்னு அர்த்தம் அப்போ தான் வந்து அது நமக்கு அந்த ஆப்ஜெக்டை க்ளோன் பண்ணி கொடுக்கும் ஆப்ஜெக்ட் கரெக்டாக க்ளோன் ஆச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு டிஸ்பிளே மெத்தடை ஆட் பண்ணிக்கலாம் டிபார்ட்மெண்ட்குள்ளார குள்ளார டிஸ்பிளே மெத்தட் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் இந்த ஐடியும் நேமையும் டிஸ்பிளே பண்ணுறேன் அதே மாதிரி ஸ்டூடெண்ட் குள்ளாரியும் ஒரு டிஸ்பிளே மெத்தட் அதுலேயும் ஐடி டிஸ்பிளே பண்ணிவிட்டு நேம் டிஸ்பிளே பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்து டிஸ்பிளே பண்ணணும்ல அதனால டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளார இருக்கிற டிஸ்பிளே மெத்தடை இந்த இடத்துல இன்வோக் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா எஸ் டூ டாட் டிஸ்பிளேன்னு கால் பண்ணி பார்ப்போம் இதை நான் ரன் பண்ணுறேன் ரன் பண்ணால் எனக்கு நம்ம இங்கே என்ன டீட்டெயில் கொடுத்து க்ரியேட் பண்ணுமோ அதே டீட்டெயில் எக்ஸாக்டாக ப்ரிண்ட் ஆகுது ஸோ கரெக்டாக க்ளோன் ஆகியிருக்கு இந்த இடத்துல இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த டிபார்ட்மெண்ட் டாட் நேமை நான் வந்து மேக்ஸ்ன்னு மாற்ற போகிறேன் ஓகேங்களா மாற்றிட்டு இப்போ நம்ம ரெண்டுத்தையுமே டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம் எஸ் ஒன் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயிலையும் டிஸ்பிளே பண்ணலாம் எஸ் டூவையும் டிஸ்பிளே பண்ணலாம் இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு ஒன் ஹரி டிபார்ட்மெண்ட் ஓகே மேக்ஸ் வருது டிபார்ட்மெண்ட் நேம் செகண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கும் அதே மேக்ஸ் மாறிடுச்சு எஸ் ஒன்ல இந்த மாதிரி நம்ம டீடைல்ஸ் ஸ்டோர் பண்ணிருந்தோம் அதோட காப்பியா எஸ் டூவையும் கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா இந்த மாதிரி காப்பி கிரியேட் பண்ணும்போது இன்டீஜர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டபுள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஈஸியாக காப்பி ஆயிரும் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்ட்ரிங் அப்படின்றது என்னன்னா அதுவே வேற ஒரு கிளாஸ் ஒன்று அந்த கிளாஸ்க்கு நம்ம எங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் தான் இது ஆக்சுவலாக நேம்ல நம்ம ஹரின்னு ஸ்டோர் பண்ணியிருந்தோம்னா அது இந்த மாதிரி ரெஃபரன்ஸை தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த ரெஃபரன்ஸை தான் நமக்கு இங்கே அது காப்பி பண்ணி கொடுத்துருக்கு ஸோ ரெண்டுமே ஆக்சுவலாக ஒரே ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம் அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்றதும் ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட் ஸோ ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்டை அது காப்பி பண்ணும்போது என்ன பண்ணுன்னா அதுவும் ரெஃபரன்ஸை தான் காப்பி பண்ணிவிடும் ரெண்டுமே ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரே ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ரெஃபரன்ஸ் மட்டும்தான் காப்பி ஆயிருக்கு முழு ஆப்ஜெக்டே புதுசாலாம் காப்பி ஆகலை இந்த மாதிரி இன்டீஜர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கேரக்டர் அந்த மாதிரி பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பில் மட்டும் ஒழுங்காக இந்த மாதிரி கரெக்டாக காப்பி ஆயிரும் எந்த பிரச்சனையுமே இல்லை பட் மற்றபடி வேறு கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி வச்சிருக்கும் போது அதெல்லாம் கரெக்டாக காப்பி ஆகாமல் ரெஃபரன்ஸ் மட்டும் தான் காப்பி ஆகும் ரெஃபரன்ஸ் மட்டும் காப்பி ஆகுதுன்னா என்ன அர்த்தம் ஒரிஜினல் ஆப்ஜெக்டும் க்ளோன் பண்ணுற ஆப்ஜெக்ட் ரெண்டுமே ஒரே ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ ஆக்சுவலாக ஒரே இந்த நேம் அப்படின்றது வந்து ஒரே நேம் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்னா ஒரே டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்டாக பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த ஸ்ட்ரிங்கில் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் அது ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி தான் சேஞ்ச் ஆகும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த எஸ் ஒன்னோட நேமை மாத்திட்டு ஹரியை வந்து வேற ஏதாவது பேர் மாத்திட்டு எஸ் டூலேயும் பேர் மாறுதான்னு செக் பண்ணி பாருங்க மாறாது ஸ்ட்ரிங்கை பற்றி நம்ம பெருசாக கவலைப்பட தேவையில்லை பட் மற்றபடி மோஸ்ட்லி எல்லாமே மியூட்டபுள் ஆப்ஜெக்ட்ஸாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன ஆகுதுன்னா ஒரே காப்பி தான் இருக்கு ரெண்டுமே ஒரே தான் பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஸோ நம்ம இந்த ஆப்ஜெக்டுக்கு மாத்திரதான் நினச்சி டிபார்ட்மெண்ட்டை மாத்தினோம்னா அப்போ நம்ம காப்பி பண்ண அந்த ஆப்ஜெக்டோட டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து மாறிடுது அது எக்ஸ்பெக்டட் பிஹேவியர் கிடையாது இல்லையா இப்போ நம்ம ஆக்சுவலாக பண்ண காப்பியோட பேர் என்ன சொல்லலாம்னா ஷாலோ காப்பி அப்படின்னு சொல்லலாம் அப்படியே மேலாக ஷாலோவாக தான் நம்ம காப்பி பண்ணியிருக்கோம் ப்ராப்பராக டீப் காப்பி பண்ணலை நம்ம என்ன பண்ணணுன்னா டீப் காப்பி பண்ணணும் டீப் காப்பினா என்னன்னா இங்கே எப்படி இது டிப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு இதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோ அதே மாதிரி இதுவும் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு வேறு ஒரு ஆப்ஜெக்ட்டை பாயிண்ட் பண்ணணும் இங்கே என்ன இருக்கோ அதே தான் இதுக்கும் இருக்கணும் டிப்பார்ட்மெண்ட் வந்து இதுக்கு தனி காப்பி ஒன்று இருக்கணும் இதுக்கு ஒரு தனி காப்பி இருக்கணும் இல்லையா அப்போதான ப்ராப்பராக நம்ம காப்பி பண்ணதான் அர்த்தம் ஸோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நம்ம ரெஃபரென்ஸை காப்பி பண்ணாமல் அதையும் ப்ராப்பராக இன்னொரு ஆப்ஜெக்ட்டா காப்பி பண்ணோம்னா அதுதான் டீப் காப்பி சாதாரணமாக நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஷாலோ காப்பி தான் நடக்கும் பட் சில ஸ்டெப்ஸ் எக்ஸ்ட்ராவா நம்ம எழுதி நம்ம தான் டீப் காப்பி செய்ய வைக்கணும் அப்பதான் ப்ராப்பரா காப்பி ஆகும் ஷாலோ காப்பியோட அப்படியே விட்டுட்டோம்னா இங்க எப்படி நம்ம டிபார்ட்மெண்ட் நேமை மாத்தின உடனே அது எஸ் ஒன்னோட டிபார்ட்மெண்ட்டை மாத்திரதான் நினைச்சு நம்ம மாத்தினோம் ஆனால் எஸ் டூக்கும் சேர்ந்து டிபார்ட்மெண்ட் மாறிடுச்சு இல்லையா ரெண்டுமே மேக்ஸ்னு மாறிடுச்சு ஸோ அந்த மாதிரி மாறாமல் இருக்கணுன்னா நம்ம டீப் காப்பி பண்ணணும் அப்போ தான் எஸ் ஒன்க்கு தனியாக டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும் எஸ் டூக்கு தனியாக டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்கும் இப்போ என்ன இருக்குன்னா எஸ் ஒன் எஸ்டூக்கும் சேர்த்து பொதுவாக டிபார்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது அதனால ஒரு இடத்துல நம்ம போது இன்னொன்றுக்கும் சேர்ந்து அது மாறிடுது டீப் காப்பி பண்ணுறதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இது அப்படியே நம்மளோட டிபார்ட்மெண்ட் கிளாஸ்க்குள்ளாரையும் காப்பி பண்ணிக்கலாம் ஏன்னா டிபார்ட்மெண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்டிவ் இப்போ நம்ம காப்பி பண்ண வேண்டியது இருக்கு இல்லையா ஸ்டூடெண்ட்டை தான் காப்பி பண்ணணும்னு நினைக்கிறோம் ஆனால் அதுக்குள்ளேயே டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அந்த டிபார்ட்மெண்ட்டையும் ப்ராப்பராக காப்பி பண்ணணும்ல அதுக்காக நம்ம என்ன செய்யறோம்னா இந்த டிபார்ட்மெண்ட் கிளாஸ்க்குள்ளாரையும் இந்த க்ளோன் மெத்தடை ஜஸ்ட் சூப்பர் டாட் க்ளோன் இந்த மாதிரி கொடுத்தா போதும் தனித்தனியால் நம்ம காப்பி பண்ணிட்டு இருக்க வேணாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த இடத்துல டைரெக்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ணாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று நம்மளா இப்போ ஒன்று டெம்ப்ரரியாக க்ரியேட் பண்ணிக்கலாம் சூப்பர் டாட் க்ளோன் தான் செய்ய போகிறோம் இந்த சூப்பர் டாட் க்ளோன் என்ன பண்ணும் ஒரு ஆப்ஜெக்டை க்ளோன் பண்ணி நமக்கு கொடுத்துரும் ஆனால் ஆப்ஜெக்டாக தான் கொடுக்கும் அதை நம்ம ஸ்டூடெண்ட்டாக காஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வேலை சூப்பர் டாட் க்ளோன்னு கால் பண்ணோன்னா அது நமக்கு க்ளோன் பண்ணி கொடுத்துருவோம் ஆனால் ஷாலோ காப்பி தான் பண்ணி கொடுக்கும் இல்லையா டீப் காப்பி பண்ணி கொடுக்காது ஷாலோ காப்பி பண்ணி அது கொடுக்கறதை வாங்கி நம்ம இந்த மாதிரி டெம்ப்ரரியாக இப்போ ஸ்டோர் பண்ணிட்டோம் ஓகே இப்போ நம்ம கிட்ட க்ளோன்டு இருக்குது ஆனால் அதில் ஷாலோ காப்பி தான் ஆகியிருக்கு அதில் இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை நம்ம டீப் காப்பி பண்ணணும் இல்லையா எஸ் டாட் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு இதை டீப் காப்பி பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா அதுக்கு தான் நம்ம இந்த இடத்துலையும் க்ளோன் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் க்ளோன் மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை நம்ம கால் பண்ணி விட்டுருலாம் எஸ் டாட் டிபார்ட்மெண்ட் டாட் க்ளோன் அப்படின்னு கால் பண்ணிட்டோம்னா அது வந்து நமக்கு ஒரு க்ளோன் பண்ண ஆப்ஜெக்டை திருப்பி கொடுக்கும் அதை நம்ம டிபார்ட்மெண்ட்டாக கேஷ் பண்ணி விட்டுருலாம் இப்போ நம்ம ரிட்டர்ன் எஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா டீப் காப்பி நடந்திருக்கும் டிபார்ட்மெண்ட்டும் இம்ப்ளிமெண்ட்ஸ் க்ளோனபுள்னு நம்ம கொடுத்துடலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் ஓகேவா க்ளோன் அப்படின்ற மெத்தடை ஓவர் ரைட் பண்ணுறோம் சூப்பர் டாட் க்ளோனை கால் பண்ணோம்னா அது ஷாலோ காப்பி பண்ணி கொடுத்துரும் அதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டை டீப் காப்பி பண்ண தெரியாது ஸோ ஷாலோ காப்பி பண்ணி கொடுத்ததை நம்ம வாங்கி ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிடுறோம் அதுக்கப்புறமா டீப் காப்பி பண்றதுக்காக எஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் காப்பி பண்ணணும் அதனால நம்மளா என்ன செய்யறோம் இந்த க்ளோன் மெத்தடை இன்வோக் பண்ணிக்கிறோம் டிபார்ட்மெண்ட் குள்ளார நம்ம ஒன்னு எழுதி வச்சிருக்கோம் அதை இன்வோக் பண்ணோம்னா அது வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா ஒரு காப்பியை கிரியேட் பண்ணி கொடுத்துரும் அதை வாங்கி நம்ம இந்த ஸ்டோர் பண்ணிட்டோம்னா டீப் காப்பி நடந்துடும் எஸ்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிடுறோம் இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளாரே நம்ம சூப்பர் டாட் க்ளோனை தான் கால் பண்ணுறோம் நம்மளா மேனுவலாக காப்பி பண்ணுற வேலை எதுவுமே கிடையாது சூப்பர் டாட் க்ளோனை தான் நம்ம கால் பண்ணி விட போகிறோம் வேறு எதுவுமே செய்ய போகிறது கிடையாது பட் இந்த டிபார்ட்மெண்ட்லேயும் நம்ம தனியாக இந்த மாதிரி பண்ணும்போது தான் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற அந்த ஆப்ஜெக்ட் ப்ராப்பராக காப்பி ஆகும் இல்லைனா ரெஃபரன்ஸ் மட்டும் காப்பி ஆயிரும் ஓகேங்களா ஏன்னா டிபார்ட்மெண்ட் அப்படின்றதே ஒரு கிளாஸ் இல்லையா ஸோ அந்த கிளாஸோட எல்லாம் அதால் ஒன்னொண்ணுத்தையும் எடுத்து டீப் காப்பி பண்ணிகிட்டு இருக்க முடியாது சூப்பர் டாட் லோன் அப்படின்னு கால் பண்ணும்போது அதனால் சூப்பர் டாட் க்ளோனில் அது ஷாலோ காப்பியாக ரெஃபரன்ஸை மட்டும்தான் காப்பி பண்ணிவிடும் நம்ம தான் கரெக்டாக பார்த்து நம்மளோட கிளாஸில் என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்து அதெல்லாம் எடுத்து தனித்தனியாக இந்த மாதிரி டீப் காப்பி பண்ணி விடணும் இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல நம்ம டிபார்ட்மெண்ட் நேம் மேக்ஸ்ன்னு மாற்றிருக்கோம் மாற்றினாலும் ஃபஸ்ட்டு ஒனில் தான் மேக்ஸ் அப்படின்னு மாறி இருக்கு செகண்ட் ஒனில் ஃபிசிக்ஸ் நே தான் இருக்குது ஏன்னா நம்ம இப்போ டீப் காப்பி பண்ணிட்டதுனால இந்த டிபார்ட்மெண்ட் எஸ் ஒனுக்கு தனியாக டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது எஸ் டூக்கு தனியாக டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது ஸோ நம்ம எஸ் ஒன்னோட டிபார்ட்மெண்ட்டை தான் மாற்றுறோம் எஸ் டூவோட டிபார்ட்மெண்ட் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படலை சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இங்கே வந்து டேட் டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டேட் வந்து ஜாவா டாட் யூட்டிலிட்டின்ற பேக்கேஜில் இருக்கு இல்லையா ஸோ அதை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் பர்த்தை இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றப்போ டேட் ஆஃப் பர்த் அப்படின்றது டேட் ஆப்ஜெக்ட் டேட் ஆப்ஜெக்ட் வந்து வேறு கிளாஸோட ஒரு ஆப்ஜெக்ட் இன்டீஜர் மாதிரி பிரிமிட்டிவ் டேட்டா டைப் மட்டும்தான் சரியாக காப்பி ஆகும் இந்த டேட் ஆப்ஜெக்ட்டும் வந்து ஷாலோ காப்பி தான் ஆகும் ஸோ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு க்ளோன் பண்ணிவிட்டு ஒரு டேட் ஆஃப் பர்த்தை மாற்றினோன்னா இன்னொரு டேட் ஆஃப் பர்த்தும் மாறிடும் அந்த இன்னொரு க்ளோன் பண்ணப்பட்ட ஸ்டூடெண்ட்டோட டேட் ஆஃப் பர்த்தும் மாறிடும் அப்படி ஆகக்கூடாதுன்னா இந்த இடத்துல நம்ம டீப் காப்பி பண்ணணும் எஸ் டாட் டேட் ஆஃப் பர்த் ஈக்குவல் டு எஸ் டாட் டேட் ஆஃப் பர்த் டாட் க்ளோன் அப்படின்னு கால் பண்ணால் போதும் அண்ட் கிடைக்கிற ஆப்ஜெக்டை நம்ம டேட் ஆப்ஜெக்டை டைப் காஸ்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம காப்பி பண்ணி பண்ணிவிட்டால் தான் டீப் காப்பி நடக்கும் அவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணாமல் நம்ம சிம்பிளாக ஒரு காப்பி கன்ஸ்ட்ரக்டர் கூட கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம் ஸ்டூடெண்ட் எஸ் த்ரீ ஈக்குவல் டு நியூ ஸ்டூடெண்ட் அப்படின்னு நம்ம சாதாரணமாக க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே வேல்யூஸ் கொடுப்போம் இல்லையா அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்காம எஸ் ஒனில் என்ன இருக்கோ அந்த வேல்யூஸையே எஸ் த்ரீக்கும் இனிஷியலைஸ் பண்ணிடு அப்படின்னு இந்த மாதிரி நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டையே கன்ஸ்ட்ரக்டர்க்கு பாஸ் பண்ணுறோம் ஸோ நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இதுக்காக எழுத வேண்டியது இருக்கும் ஸ்டூடண்ட் அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் எழுதிட்டு அது ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டையே இன்புட்டாக வாங்கிக்க போகுது வாங்கிக்கிட்டு திஸ் டாட் ஐடி ஈக்குவல் டு இந்த எஸ்ஸில் என்ன ஐடி இருக்கோ அந்த ஐடியவே இனிஷியலைஸ் பண்ணிடு அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்கலாம் இதே மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் இனிஷியலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ டிபார்ட்மெண்ட் அப்படின்றது தனி ஆப்ஜெக்ட் இல்லையா ஸோ அதை இந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்து காப்பி பண்ணிங்கன்னா மறுபடியும் ரெஃபரன்ஸ் தான் காப்பி ஆகும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுன்னா டிபார்ட்மெண்ட்குள்ளார மறுபடியும் இந்த மாதிரி ஒரு காப்பி கன்ஸ்ட்ரக்டர் க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ நம்ம ஈஸியாக காப்பி பண்ணிக்கலாம் க்ளோனபுள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை விட இந்த மாதிரி காப்பி கன்ஸ்ட்ரக்டர் எழுதுறது இன்னுமே சிம்பிளாக இருக்கும் இதை நீங்களாக கம்ப்ளீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்